முதல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மீராவ மறந்தலாங்கற மைண்ட் செட்ல இருந்து வெளிய வாடா. நீ ஆதி அலறியா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரி சூப்பரான லவ் ஃபெயில் ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்போ நம்ம வந்து எடிட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவீங்க, அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க, ப்ரோ நீங்கள் வந்து லவ் ஃபெயில் வீடியோஸாக போடுங்க ப்ரோ, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஆடியோ வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணலாம், அந்த ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். பின்னாடி தெரியவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ், இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே ஒரு நம்ம வந்து நான் சேனல் நேம் இருக்கும், ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் டெலிட் பண்ணிடுங்க. அது இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 0070 அந்த டுரேஷனுக்கு வந்துங்க. வந்துட்டு அப்புறம் அங்கே மேலே பார்த்தா வந்து டெக்ஸ்ட்லெஸ்லாம் கொடுத்துருப்போம், லிக்ஸ் வந்து ஆட் பண்ணியே கொடுத்துருப்போம். இந்த லிக்ஸ் நம்ம டெக்ஸ்ட்லெஸில் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃபஸ்ட் லேயர் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வேறு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வாய்ஸ் ஆல் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 ஆப்ஷன் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபான் ஒரு ஆப்ஷன், இம்போர்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி திரும்ப லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து இந்த லைனில் பார்த்தா வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆகணும். அமெரிக்கன் கேப்டன் தான் ஃப்ரெண்ட் வந்து ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம வந்து ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் எல்லா டெக்ஸ்ட் லேயர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் லேயர் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே 3 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்த அப்புறம் திரும்பி பீட் மார்க் ப்ளீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 0070 அந்த டுரேஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அப்புறம் அங்கே ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 3 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி எத்தனை டெக்ஸ்ட் லேயர் கொடுத்துருக்கோம் எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சொல்ல டுவேஷன் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 8:0 அந்த டுவேஷன் முன்னாடி எல்லா டெக்ஸ்ட் லேஸ்க்குமே எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லா டெக்ஸ்ட் லேஸ்க்குமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் பேஸ்ட் பண்ண அப்புறம் கரெக்டாக பார்த்தா 0 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 8:06 அந்த டுவேஷன் வந்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த டுவேஷனுக்கு வந்துடுங்க. ஒன் அப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி செகண்டாக மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே ஒரு இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அவங்க மெஞ்சிருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்பேஸில் இருக்கும் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி செகண்ட் ஏர் ஆப்ஷன் இருக்கும் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷனும் கட் பண்ணி இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணுங்கள். திரும்பி கீழே ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஸராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் கட் பண்ணுங்கள். திரும்பி கீழே உள்ள ப்ளஸ் செகண்ட் மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபில் காம்பேஸராக இருக்கும் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இயர் ஆப்ஷன் இருக்கும் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன், இந்த கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எண்டு வரையும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. 31:0:2 அந்த டிவிஷன் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. நான் எண்டு வரையும் இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வரையுமே இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் அவர் ப்ரீஸர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணுங்கள். ஸ்கால் பண்ணி அதில் உங்களுக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு 5 இமேஜஸ் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இமேஜில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 3 டாட் ஆப்ஷன் இருக்கும் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மாப் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நான் சொல்கிற டிவிஷன் கரெக்டாக வந்துங்க. இந்த எஃபர்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரே ஒரு இமேஜ் வந்து பேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8:06 அந்த டுவேஷன் வந்துங்க. ஒன் டப்பர் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணியாச்சு. பார்த்தது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்தக்கப்புறம் திரும்பி ஷேக் அவர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ எடிட் பண்ணுற பீட் மாப் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிற டிவிஷன் கரெக்டாக வந்துடுங்க. 9:09 அந்த டிவிஷனுக்கு வந்துடுங்க. ஒன் டப்பர் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கால் பண்ணிட்டு அங்கே செகண்ட் ஒரு 100 இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணுங்கள். ஸ்கால் பண்ண 100 இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் அந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ண சொல்கிறேன். 14:70 அந்த டிவிஷன் இருக்கா. முன்னாடி இருக்க அந்த இமேஜ் பேஸ் பண்ணுங்கள். எத்தனை இமேஜ் நான் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். 1, 2, 3, 4 இந்த 4 இமேஜ் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இந்த எஃபர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 இமேஜ் தான் பேஸ் பண்ண அப்புறம் பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் அவர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்கால் பண்ணுங்கள். ஸ்கால் பண்ண ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மாப் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 14:70 அந்த டிவிஷனுக்கு வந்துங்க. ஒன் டப்பர் அங்கே ரெண்டு ஸ்மால் இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ண அந்த ஸ்மால் இமேஜில் இருக்க எஃபர்ட் வந்து இந்த ஸ்மால் இமேஜ்லாம் பேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னும் ஸ்கால் பண்ண ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்மால் இமேஜ் இருக்கும், அந்த 3 இமேஜ்க்கு இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. 18:20 அந்த டிவிஷனுக்கு வந்துங்க. ஒன் டப்பர் அங்கே 3 இமேஜ் ஸ்மால் இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் இமேஜ் நம்ம இந்த வேறு எதுக்கு வந்து பேஸ் பண்ண மாட்டோம். இந்த எஃபர்ட் வந்து ஸ்மால் இமேஜ் தான் பேஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் அவர் பிரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்து அவங்க வந்து 4th ஹவர் லேயர் இருக்கும் இமேஜ் லேயர். அதையும் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணுறப்பறம் இதுக்கு காப்பி பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மாப் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற டிவிஷன் கரெக்டாக வந்துருங்க. ஒன் டப்பறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நான் சொல்கிற இமேஜ் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா 15:07 அந்த டிவிஷன் வந்து ஒன் டப்பறம் உங்கள் இமேஜ் இருக்கும் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த இமேஜுக்கு எந்த எஃபர்ட்ஸ்லாம் கொடுக்குறவங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக அந்த எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 இமேஜ் மட்டும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணி பார்த்து 1
3 இமேஜ் வந்து எஃபர்ட்ஸ் பேஸ் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் பார்த்து எஃபர்ட்ஸ் 8:20 வந்துருச்சுங்க. ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கா, ஸ்மால் இமேஜ்க்கு அப்புறம் 19:20 வந்துருச்சுங்க. வந்து 1 அப்புறம் அங்கும் 3 இமேஜுக்கு இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் கீழே இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணுங்கள், திரும்ப இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணுங்கள், திரும்ப இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 3 இமேஜஸ்க்கும் இந்த ஸ்மால் இமேஜில் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 இமேஜுக்கு இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜுக்கு முன்னாடியும் அந்த 3 இமேஜ் பின்னாடி இருக்க இமேஜ்ஸ்லாம் அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்படி ஷேக் அப் அட் பிரிசன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது லாஸ்ட்டாக ஒரு லாங் இமேஜ்ல இருக்கும், ஏன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்படி பீட் மார்க் பிரிசன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாங் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லாங் இமேஜ் இருக்குல்ல, அந்த லாங் இமேஜ் இருக்க புக் மார்க் கரெக்டாக வந்துருங்க. 23: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 
அதுக்கப்புறம் இப்போ எஃபர்ட்ஸ் நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஜ் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஃபர்ட்ஸ் வந்து எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஜி, அதுக்கப்புறம் பார்டர் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் போகிறோம். பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் அப்பர் பிரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லேயர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காப்பி பண்ணுற ஆப்ஷன், லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க காப்பி செவன் லேயர்ஸ்க்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மாப் பிரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேஸ் செவன் லேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வரையுமே உங்களுக்கு வந்து சிசி, அதுக்கப்புறம் பார்டர் வந்து ஆட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தா மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வீடியோ வேறு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரிசோலியூஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் ரிசோலியூஷன் அது உங்கள் மொபைலுக்கு என்ன சப்போர்ட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது ஃபில் செட் பண்ணி 30 FPS செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி குவாலிட்டி இருக்கும், அது இங்கே ஃபில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஏரியா முடிஞ்ச அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.